நல்லா இதுவரை வருது. அதனால் நமக்கு காலுக்கும் வலிக்காது, ஷூவும் நல்ல கிரிப்பாக இருக்கும். இதுலேயும் நல்ல கிரிப்பர் கொடுத்துருக்காங்க. சொர சொரன்னு இப்போ வந்து சைடு ஸ்டாண்ட் வந்து எக்ஸ்டெண்டட் மாட்டுவோம். ஹாய் எஸ் டிஎஃப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம டோராக்காக பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். நம்ம டோரா பார்த்தீங்கன்னா பைக் கவர் போட்டு மூடி வச்சுருக்கோம். இப்போ பைக் கவர் அப்படி எடுத்துகிட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை அப்படியே தூக்கி ஓரமாச்சல நம்ம எவ்வளோ திங்ஸ் வாங்கிடுவோம். எல்லாத்தையும் ஒரே நாளில் வாங்கலை, ஒரு லாஸ்ட்டு ஒரு 15 டேஸ்க்குள்ளே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். எல்லாமே வேறு வேறு இடத்துல நம்ம வாங்கியிருக்கோம். எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டோரா ஓப்பன் பண்ணிடுவோம். கவரே எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இந்த கவர் போடலைனா பைக் எவ்வளோ அழுக்காக இருக்கும் நம்ம. இப்போ நேற்று தான் திருச்சி போயிட்டு வந்தேன். கொஞ்சம் அதான் கொஞ்சம் லைட்டாக தூசியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். எஸ், ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பம்பு வாங்கியிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லடாக் ட்ரிப்பு போக போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த பம்பு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பெடலில் ஆப்ரேட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பைக்கில் மாட்டிட்டு இது வந்து காலில் இப்படி அழுத்தினாலே போதும். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த மீட்டரும் இருக்குது. இதுலேயே நம்ம எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த டைப் வாங்கினேன். நான் கூட ஆர்டர் போடும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இமேஜில். சரி பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா காம்பாக்டாகவே இருக்குது, நம்ம பேக்லேயே வச்சுக்கலாம் போல. இதை ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கீழே கூட பின்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஃபுட்பாலுக்கு அடிக்கிற மாதிரி அந்த இதெல்லாம். ஸோ இது வந்து நம்ம டயருக்கு சைக்கிளுக்கு எது வேணால் அடிச்சுக்கலாம். சாரி, பைக்குக்கு சைக்கிளுக்கு எது வேணால் அடிச்சுக்கலாம். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நான் அடித்து பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினது. இது 475 ரூபா சம்திங் வந்துச்சு. ஓகே தான், அது நம்ம பெருசாக தூக்கிட்டு அலையிறதுக்கு இந்த மாதிரி காம்பாக்டாக இருந்துச்சா நல்லாயிருக்கும். இது வந்து கேபிளும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இதோட லிங்க்கில் நான் வீடியோக்களை கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து முக்கியமானது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து முக்கியமானது, ஃபார்முலா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்து வந்து பார்த்திங்கன்னா டியூப் டயர் தான். இது வந்து எப்போ வேணால் பஞ்சர் ஆகலாம் நம்ம ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போகிறப்ப எங்கே வேணாலும். ஸோ பஞ்சரை விட நம்ம சடனாக எங்கேயோ ஹைவேல வேகமாக போயிட்டுருக்கோம், அப்போதைக்கு பஞ்சர் ஆகிடுச்சுன்னா டயர் வெடிச்சிரும். ஸோ அந்த டயத்தில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கேயாவது பைக் எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இதில் வராது. இந்த ஃபார்முலா எக்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிக்யூட் மாதிரி இருக்கும். இந்த பைக்கில் டயரில் வந்து ஃப்ரண்ட் டயர் பேக் டயரும் போட்டோன்னா எந்த இடத்துலையுமே வந்து பஞ்சர் ஆகாது. பஞ்சர் ஆனாலும் அந்த பஞ்சரை நம்ம அந்த இப்போ ஆணி குத்திடணும், ஆணி எடுத்துட்டோன்னா அந்த சீலண்ட் மாதிரி இருக்கும், அது லாக் ஆகிடும். அதுலேருந்து பஞ்சரை வந்து அவாய்ட் பண்ணிடலாம், டயரும் வெடிக்காமல் இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப சேஃப்டி இது. இது போட்டால் நமக்கு பஞ்சர் ஓட்ட தேவையில்லை. அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் இது வந்து தனி வீடியோவாக போடுறேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, உள்ளே என்னென்ன இருக்கும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எல்லாத்தையும் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பைக் வந்து கியர்ஸ் பண்ணணும்ல, அந்த இடத்துக்கு போடுற ரப்பர் இது. இது போட்டால் நமக்கு கால் வலிக்காமல் இருக்கும், நம்ம ஷூலாம் டேமேஜ் ஆகாமல் இருக்கும், அதுக்காக இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஸ்டிக்கர், இது இது மிரரில் ஒட்டுறது. இது மிரரில் ஒட்டினோன்னா இந்த மாதிரி வந்து நம்ம மழை டயத்திலலாம் இந்த மாதிரி டாட் டாட்டாக வரும்ல, அந்த தண்ணியெலாம் நிற்கும்ல, இந்த ஸ்டிக்கரை ஒட்டினா அந்த இடத்துல தண்ணியே நிற்காது. ஆன்டி ஃபாக் ஃபிலிம்னு இது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மழை தின மலையில் நம்ம போகிறப்பலாம். சார், அடுத்தது இது பார்த்திங்கன்னா வந்து இது லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டு. நம்ம பைக்கில் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட்டு கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக இது வாங்கியிருக்கேன் நான். ஸோ இது நம்ம கால் வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து வண்டியில் வராது. ஸோ இது என்ன பிரச்சனை, எதுக்காக அவங்க கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து இது ஸ்விங் ஆகாமலேயே இந்த இது மாட்டியிருக்கும். ஸோ இந்த இது வந்து மூமெண்ட்டில் இருக்கும், இந்த ராடு மேலே கீழே வரும். அதனால் இதில் வச்சுட்டு லேடிஸ் உட்காந்தாலுமே கால் மேலே மேலே தூக்கி போடும். அதனால் இந்த இது வந்து அவங்க கொடுக்கல. ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் இருக்கட்டும், ஏறுறதுக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு நான் வாங்கிட்டேன். இது வந்து நம்ம அடுத்தது ஃபிட் பண்ணுவோம் இதை. ஸோ வேறு என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அமேசானில் வாங்கினது. இது வந்து சிம்னு ஒரு ஆப்பில் வாங்கினேன். இது வந்து திருச்சியில் வாங்கினேன். ஸோ எல்லாத்தோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். திருச்சியில் வந்து ரகுமான் ஸ்பேர்ஸ்னு ஒரு இடத்துல வாங்கினேன். ஸோ அங்கே எல்லாமே வந்து ஆன்லைனில் கம்மியாக கிடைக்கும். சில அங்கே கிடைக்காத திங்ஸும் நான் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பைக்கில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குல்ல, அதில் வந்து இதை ஒட்டுறது. அதுக்கு வந்து என்ன ஸ்க்ரீன் கார்டு நம்ம டெம்பர் கிளாஸ் மாதிரி ஓட்டுவோம்ல மொபைலுக்கு, அதே மாதிரி தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த இடத்துல ஓட்டுறதுக்கு. ஸோ அதுதான் வாங்கியிருக்கோம் நம்ம. ஸோ வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேன், ஏன்னா வந்ததையும் செக் பண்ணிடணும், ரிட்டர்ன் போகணும்ல நம்ம. இது பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்டு எக்ஸ்டெண்டர். நம்ம எக்ஸ்பல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக தானே இருக்குது. இது மாதிரி நம்ம மண்ணில் நிப்பாட்டுறப்போ நல்லா உள்ளே பதிஞ்சிருது. இதை கொஞ்சம் போட்டோன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும், அதனால் மண்ணில் கொஞ்சம் பதியிறது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணுவோம் அடுத்தது. அவ்வளோதான் கைஸ், இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ இதை ஒவ்வொன்றத்தோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் வீடியோ கீழே, உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரெண்டே கேட்டார், இதெல்லாம் எங்கே ப்ரோ கிடைக்கும் அப்படின்ட்டு. நேரில் எங்கேயோ பார்த்தாரான் அது பெருசாக இருந்துச்சு அப்படின்னு வாங்கலன்னாரு, அவருக்கு நான் நேற்று தான் வந்து லிங்க் அனுப்பிவிட்டேன் இது மாதிரி. ஸோ ஒன்றுமே வந்து யூஸ்ஃபுல்லானது தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து 100, 200, 300, 500 எல்லாமே 500 தான் வரும். இது மட்டும்தான் 550, மீது எல்லாமே 500 தான் வாங்கினது எல்லாமே. ஸோ அந்த இது ஃபார்முலா எக்ஸ் வந்து 1450 அமேசானில் வாங்கினேன். ஸோ அது மட்டும்தான் கூட இதில் இப்போ காட்டினதில்ல. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம இது ஃபிட் பண்ணுவோம். இதையும் சைடு ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டரு இந்த மிரர் இது மூணுத்தையும் வந்து இப்போ பைக்கில் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். முதல்ல இந்த ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டு ஓட்டிடுவோம். ஏன்னா இப்போ மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரெண்டு மிரருக்கு தேவையான ஸ்டிக்கர் இருக்குது, ஒரு வந்து இந்த ஃபிலிம் அந்த துடைக்கிறது இருக்குது. இப்போ வந்து துடைச்சிட்டு நம்ம மாட்டிடுவோம் அதை. ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, நல்லா துடைக்கணும். முதல் நாள் ரஃப் கிளாத்தை வச்சு நல்லா துடைச்சிருவோம். அதுக்குள்ளேயே ஒரு ரஃபாக துடைக்கிறதுக்குன்னு ஒரு கிளாத்து கொடுத்துருக்காங்க. சைஸ் ஆஹா, சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது கார் பெரிய சைஸாக கொடுத்துருக்கேன், நம்ம வேணுங்கிற சைஸ்க்கு இதை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேலே கீழே கொஞ்சம் கட் பண்ணுவோம். இதை கட் பண்ணி இதில் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, வைப் 1 வைப் 2 ப்ரொஃபஷனல் ஸ்க்ரீன் கிளீனர் பேப்பர் ட்ரை வெட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வைப் 1 வெட்டு வெட்டில் துடைக்கணும் போல். ஆனால் வெட்டாவே இல்லை, எதுக்கு அப்புறம் வெட்டுன்னு பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. துடைச்சாச்சு, ரெண்டாவது ட்ரை. அதுலேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஒரு கிளாத்து. நல்லா துடைச்சாச்சு, ஓகே போட்டிடலாம். இதே கிளாத்து தான் 100 மிரருக்கு நம்ம யூஸ் பண்ணோம், தூக்கி போட்டுறக்கூடாது. இப்போ வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் பேக் சைடு, இதை ஃபஸ்ட்டு பிரிக்கணும். இதை அப்படியே ஒட்ட வேண்டியது தான். அவ்வளோதான் அங்கே கரெக்டாக ஒட்டியாச்சு, எந்த இதுவுமே பண்ணல. சூப்பர், அப்போ தான் வராது. இப்போ இந்த இதை வந்து பிடுங்கிற வேண்டியது தான் ரெண்டாவது. அவ்வளோதான், ஆஹா பபுள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. நல்லா தேய்ச்சா போயிடுது, ஓகே சூப்பர். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தண்ணி தெளித்து பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிது, இந்த இடத்துல கொஞ்சம் சீக்கிரம் வழிஞ்சிருது தண்ணி. இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் அப்படியே நிற்கிதா, இங்கே அப்படியே வழிஞ்சிருது, நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம ரெயின் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், ஏன்னா இப்படி நான் கிளாஸ் திருப்பி வச்சுருக்கேன் வேறு, அது நல்லா தான் இருக்கும் அது. ஸோ ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது மாட்டியாச்சு. கரெக்ட், இப்போ அந்த கியர் ஷிஃப்ட் பண்ணுற ரப்பரை வந்து இது இப்போ மாட்டிடலாம். இப்போ எல்லாத்தையும் துடைச்சிருவோம். ஆஹா, இது பெருசாக இருக்கே, நல்லா இழுத்து தான் மாட்டோம். எப்படி மாட்டுறது? வழியாக அழுத்தி மாட்டிட்டேன், ரொம்ப உள்ளே போகவே இல்லை. அப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஆயில் வந்து உள்ளே தடவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இன்சர்ட் பண்ணேன், நல்லா உள்ளே போயிடுச்சு. அப்பா
நல்லா இதுவரை வருது. அதனால் நமக்கு காலுக்கும் வலிக்காது, ஷூவும் நல்ல கிரிப்பாக இருக்கும். இதுலேயும் நல்ல கிரிப்பர் கொடுத்துருக்காங்க. சொர சொரன்னு இப்போ வந்து சைடு ஸ்டாண்டு வந்து எக்ஸ்டெண்டட் மாட்டுவோம். கைஸ் இப்போ வந்து எல்லா போல்ட்டையும் கழட்டியாச்சு. இப்போ வந்து இதை இன்செர்ட் பண்ணும், உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இது எப்படி வரும், இப்படி வரும். ஓகே கரெக்டாக சரி. இப்போ நம்ம சைட் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்டர் மாட்டியாச்சு. இந்த ஒரு பிளேட்டு மட்டும் போட முடியல, அதை போட்டால் இந்த போல்ட் வந்து பத்த மாட்டேங்குது. இந்த இடத்துல கொஞ்சம் வெல்டு கொஞ்சம் கரைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கரெக்டாக இல்லை. ஸோ வேணானா அதை கட்டி தான் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் வேணான்னா. ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை மாட்டிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்டெண்டர் மாட்டியாச்சு, இதை கொஞ்சம் நல்லா டைட் வைக்கணும் ஸ்க்ரூ வச்சு, அவ்வளோதான்.